வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்கறது விலை மலிவான பர்கருங்கள். அதை பல்காக தயார் பண்ணி விற்று வருமானம் பார்க்குறாங்க வெளிநாடுகளில். அதையே நம்ம ஊரில் செஞ்சிங்கன்னா நல்லா வருமானம் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம ஊரில் பர்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக விற்கிறாங்க. இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்றிங்கன்னா நல்லா வரவேற்பு இருக்கும், லாபமும் அதிகமாக பார்க்கலாங்க. சாதாரணமாக தயார் பண்ணப்படுகின்ற மிக எளிமையான முறையில் தயார் பண்ணுறாங்க. பண்ணு தான், வேறு ஒன்றும் இல்லை. பல்னை மொத்தமாக வாங்கி கட் பண்ணி இந்த மாதிரி தவா கல்லில் போட்டு சூடுபடுத்துகிறாங்க. அதுக்கு தேவையான ஃபில்லர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஊரில் செஞ்சால் நல்லா அதாவது முக்கியமான மக்கள் கூடும் இடங்களில் வந்து வச்சிங்கன்னா தேடி வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸி தான், இதெல்லாம் ரொம்ப இதுதான் சிம்பிளான சிம்பிளான செய்முறைகள் தாங்க. வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரி தான் சிம்பிளாக தயார் பண்ணி வித்து வருமானம் பார்க்குறாங்க. நம்ம ஊரில் அதான் தமிழ்நாட்டில் இந்த கான்செப்ட் இல்லைங்க. இங்கே தயார் பண்ணுற பர்கர் இந்த வகையான பர்கராக இல்லை. ஸோ இந்த மாதிரி பர்கரை நம்ம ஊரில் தயார் பண்ணி ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம். இதிலே வந்து வெஜிடேரியனும் பண்ணலாம், எண்மையும் பண்ணலாங்க. இரு வகையால் தயார் பண்ணி விற்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு லாபம் மிக அதிகமாக கிடைக்கும். இந்த வகையான தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதலிடம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இடம் நல்ல இடமாக இருக்கணும். ஒரு 1 லட்சம் ரூபா முதலீடு இருந்தால் போதுமானது. விதவிதமான சுவைகளில் தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெகுலராக கஸ்டமர்ஸ் வருவாங்க, நின்று இருந்து வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்தளவு பரபரப்பாக விற்கிறாங்க இந்த இது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5000 ரூபா லாபம் கிடைக்கிற ஒரு அருமையான தொழில். பண்ணெலாம் நம்ம ஊரில் கிடைக்குதுங்க. எல்லாமே இதுக்கான பொருட்கள் எல்லாமே நம்ம ஊரில் மிக எளிதாக கிடைக்கக்கூடியது தான். மிக எளிய முறையில் தயார் பண்ணக்கூடிய விலை மலிவான பர்கர். இப்போ நம்ம ஊரில் சாதாரணமாக பர்கர் குறைந்தபட்சமே 100 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க. பெரிய பெரிய இதெல்லாம் போனீங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. இந்த வகையான பர்கர் வெறும் 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அருமையான ஒரு தொழில் வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற தொழிலில் தாங்க உடனடியாக லாபம் பார்க்கலாம். கொஞ்சம் பிக்கப் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை வேணும். நல்லா தரமாக தயார் பண்ணிங்கன்னா வாய்மொழி மூலமாகவே உங்களுக்கு மவுத் அட்வர்டைஸ்மெண்ட், மக்கள் கூடுதலாக வந்து உங்கள்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது போன்ற உணவு வகைகள் இளைஞர்களை கவரக்கூடியதுனால இது போன்ற ஒரு தயாரிப்பு தொழிலை ஆரம்பிக்கலாங்க. எளிய முறையில் தயார் பண்ணக்கூடிய உணவுப் பொருள், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இதில் எக்கு போடுறாங்க, சிக்கன் போடுறாங்க, மட்டன் போடுறாங்க. அது மாதிரி விதவிதமான ரெசிபியில் தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் டேர்ன் ஓவர் லாபங்கள் அதிகமாக பார்க்கலாம்.
இன்றைக்கி இந்த போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிப்பு தொழிலில் தான் காலையில் முதலீடு போட்டிங்கன்னா இரவு லாபத்தை தனியாக பார்க்கலாங்க. மற்ற தொழில்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்துருக்கணும், இது அப்படி இல்லை. இந்த ரன்னிங் கேபிட்டல் என்பது தினசரி நீங்கள் போடக்கூடிய முதலீடு தாங்க. முதல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கான அட்வான்ஸ், இந்தமாரி உபகரணங்கள் வாங்கிறதுக்கு பணியாளர்கள், இந்த மாதிரி ஆட்களுக்கான இது பண்ணுறது தான் இதில் உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வாங்க, நடைமுறை மூலதனம். அது காலையில் நீங்கள் போடுவீங்க, கடையை அடைக்கும் போது தனியாக லாபத்தை எடுத்துக்கலாம். ஸோ இது தாங்க. சில நேரங்களில் மழையோ இயற்கை இடர்பாடுகளாலோ ஏதோ ஒரு பிரச்சனைகளாலோ இது வந்து உங்களுக்கு தயார் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருப்பீங்க, அந்த நேரத்தில் வந்து இதை பாதிப்பு வந்ததுன்னா அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நஷ்டமே வராத தொழில்கள் எதுவும் கிடையாதுங்க, அது எப்போதாவது ஒரு தடவை நடக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம தயாராக இருக்கணும். ஸோ விதவிதமான பர்கர்கள் விலை மலிவு விலையில் கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி வந்து ஈஸியாக வாங்கிட்டு போவாங்க. ஸோ நல்ல ஒரு வித்தியாசமான தொழிலுங்க. வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக மிக ஃபேமஸாக இருக்குங்க. இப்போ தான் டெல்லி போன்ற வட மாநிலங்களில் இது பரவிக்கிட்டு வருது. தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த வகையான விலை மலிவான பர்கரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ உங்கள் ஊரில் இது போன்ற கடைகள் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக ஆரம்பிக்கலாங்க. இதுக்கான மாஸ்டர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் நியமனம் பண்ணிக்கணும். நல்லா தரமாக தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா, டேஸ்ட்டாக இருந்ததுன்னா, விலை மலிவாகவும் இருந்ததுன்னா உங்களை தேடி பணம் வந்து குவியுங்க. நீங்கள் கடின உழைப்பை செலுத்தணும், அவ்வளோதாங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான தொழில் வாய்ப்பை சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய வாய்ப்புகளை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.